ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்டர் சீசனில் சாப்பிடக்கூடிய டாப் 10 ஃப்ரூட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்து ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வைட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆப்பிளில் வந்து அதிக அளவில் இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்டு வரதுனால நம்மளோட நரம்பு மண்டலத்தை சீராக வச்சுக்க ஹெல்ப் ஆகும். பொதுவாக இந்த குளிர்காலத்தில் வயசில் பெரியவங்களுக்கு நரம்பு பிரச்சனையினால் கை கால் வலி ஏற்படும். ஸோ இந்த ஆப்பிளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வைட்டமின் சி வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, குளிர்காலத்தில் வந்து எல்லாருக்குமே சளி தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சளி தொல்லையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து மாதுளை பழம். இந்த மாதுளை பழம் வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதுளை பழத்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட சரிமான மண்டலத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வின்டர் சீசனில் சிலருக்கு வந்து கை கால்களில் அப்புறமா வந்து மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் ஏற்படும். ஸோ அந்த வீக்கங்கள் குறைக்கிறதுக்கும் மாதுளை பழம் வந்து கட்டாயம் சாப்பிடணும். நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து கொய்யா பழம். நம்ம இந்த கொய்யா பழம் சாப்பிட்டு வரதுனால தைராய்டு கிளாண்டெல்லாம் சரியாக வேலை செய்ய வைக்கும். ஸோ அதனால் வரும் பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கும். நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து திராட்சை பழம். இந்த வின்டர் சீசனில் வந்து நம்ம திராட்சை பழம் சாப்பிட்றதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து வாழைப்பழம். இந்த வின்டர் சீசனில் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு வரதுனால எலும்புகளில் ஏற்படுற வலி அப்புறமா வந்து மூட்டுகளில் ஏற்படுற வலி வந்து வராமல் பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சரிமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்து நம்மளோட சரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்க ஹெல்ப் ஆகும். நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து பைனாப்பிள். நார்மலாக வின்டர் சீசன் வந்தாலே எல்லாருக்குமே வந்து சளி தொல்லை இரும்பல் தொல்லை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு வரதுனால இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட் நம்ம எட்டாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து ஸ்ட்ராபெரிஸ். இந்த ஸ்ட்ராபெரிஸ் சாப்பிட்டு வரதுனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதேமாதிரி நம்மளோட சுகர் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு சரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நம்மளோட சரிமான மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ம ஒன்பதாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து கிவி பழம். இந்த கிவி பழம் சாப்பிட்டு வரதுனால இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பொதுவாக நம்ம உடம்புல பொட்டாசியம் கம்மியாக இருக்கும்போது தான் இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த கிவி பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பத்தாவதாக பார்க்கக்கூடிய பழம் வந்து பப்பாளி பழம். நார்மலாக இந்த வின்டர் சீசனில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பப்பாளி பழம் வந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.